அடே எங்கடா போனீங்க இவ்வளோ நாளா, நீங்கள் மட்டும் இருந்திருந்தா என் மேலே ஒருத்தன் கூட கை வச்சிருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுங்க. அப்படி என்னடா சம்பவம் நடக்குது, யாரடா இவனுங்க அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த நகரத்துக்குள்ளே தாங்க பதில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப்தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற படத்துடைய பேர் அன்வெல்கம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் டிங்கில் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்கில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அவளுடைய ஹஸ்பண்டை காட்ட இன்னொரு பக்கம் அவ கன்ட்ரி பெல்லப்பா நம்மளே கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை முடிச்சுட்டு இவ வெளியே வந்த பிறகு தான் தெரியுது இவ பிரெக்னெண்ட்டா இருக்கா. உடனே ரெண்டு பேரும் சம குஜியால ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் இவ சிரிச்சுக்கிட்டே நான் மறுபடியும் செக் பண்றேன்னு சொல்லி பாத்ரூம் கிளப்புறா. இன்னொரு பக்கம் இவளுடைய ஹஸ்பண்ட் இதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஷாம்பைன் வாங்க போய்கிட்டு இருக்கான். அந்த நேரம் இவனுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் இவனை வழிமுறைச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவன் சாரிப்பா நான் இப்ப முன்ன மாதிரி கிடையாது, நான் ஃபேமிலி மேன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இதை கேட்டவனுங்க எப்படா இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான், நம்ம அதை விடக்கூடாதுன்னு சொல்லி கோவமா அவனை துரத்திக்கிட்டு போறாங்க. இந்த பக்கம் அவளுடைய மனைவியை காட்டும் போது அவ இன்னும் பாத்ரூம் விட்டு வெளியவே வரல. அப்போ வெளியே யாரோ அவளுடைய ஹஸ்பண்ட போட்டு தாக்குற மாதிரி அவளுக்கு சத்தம் கேக்குது. உடனே இவளும் பயந்து போய் போலீஸ்க்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்க அதே நேரம் அவனுங்க உள்ள வந்து இவளையும் இழுத்துக்கிட்டு போறாங்க. ஏண்டா நாங்க மட்டும் இங்க தனியா இருக்கணும், நீ மட்டும் ஃபேமிலியா சந்தோஷமா இருப்பியான்னு போட்டு அவங்கள செம்மையாடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவ கையில கத்தி எடுத்துக்கிட்டு அவங்களை தாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த அவன் உனக்கு உண்மையிலேயே தைரியம் என்ன தாக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் இவ எதுவும் பண்ணாம நின்னுகிட்டு இருக்க அதே நேரம் போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்த அந்த கும்பல் அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க. அடுத்து அந்த சீனை கட் பண்ணி இறந்து போன ஒரு வயசான லேடியை காட்டுறாங்க. அங்க வந்து அந்த உடலை கொண்டு போகும்போது யாரோ மறந்து நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நடந்து ரொம்ப நாளுக்கு பிறகு ஆரம்பத்துல காட்டின அந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோ அப்புறம் ஹீரோயின். அது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த வயசான லேடி இவங்களுடைய ஆன்டி. அவங்களுக்கு வாரிசுன்னு யாரும் கிடையாததால இந்த சொத்து இவங்க பேருக்கு மாற்றப்படுது. எப்பாடா ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு, ஊருக்குள்ள இருக்கும்போது தான் கண்டவெல்லாம் வந்து அடிக்கிறான்னு இவங்களும் அந்த வீட்டை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இவங்க இங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு லேடி வந்து இங்க பாருங்க உங்க ஆன்டி ரொம்பவே நல்லவங்க, அவங்க உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும், அது என்னன்னா இங்க வாங்கன்னு சொல்லி இவங்களை கூட்டிக்கிட்டு போய் காட்டுக்குள்ள போற ஒரு வழியில இந்த இடத்துல அதுங்க ரொம்பவே பசியோட இருக்கும், அதுங்க சின்ன சின்னதா இருக்கும். அதுங்களுக்காக உங்களுடைய ஆன்டி எப்பவுமே மாமிச துண்டுகளை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நீதாமா அதை செய்யணும்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அவங்க சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இதை கேட்ட இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா அது தனியா வந்து பேணாதிட்டு போதேன்னு சொல்லி அதை இவங்க பெருசாவே கண்டுக்கல. இவங்களுக்கு இந்த வீட்டை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா என்ன அங்கங்க சின்ன சின்ன ஓட்டைகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த இடத்துல ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுறாங்க. அது என்னன்னா இவனுடைய ஆன்டிக்கு ஒரு பையன் இருந்ததாகவும் அவன் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டானோ கேள்விப்பட்டுறாங்க. அங்கிருந்து இவங்க தங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பி போய் ஒரு ஆளை மீட் பண்ணலாம்னு பாக்கும்போது ஒரு நாய் வந்து இவங்களை துரத்துக்கிட்டு வருது. ஐயோ சாமி எங்களை மட்டும் விட்டுருன்னு சொல்லி இவங்களும் கதறிக்கிட்டே ஓட அந்த நேரம் அதை விட பயங்கரமான ஒருத்தன் அங்க வந்து எட்டி பாக்குறான். அடுத்து இவங்க அங்கிருந்து கிளம்பி பாருக்கு வராங்க. ஆனா அந்த நேரம் எல்லாருமே இவங்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகுதான் தெரியுது அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அடி மனுஷன் பயப்படுற அளவுக்காட இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு இவங்க புலம்பிக்கிட்டே இருக்கும் போது அந்த நேரம் ஒரு வயசான ஆள் ஏப்பா எப்படி பார்க்கீங்க, வீடு எல்லாம் வசதியா இருக்கான்னு சொல்லி கேக்குறோம். அதுக்கு இவங்களும் நல்லதா இருக்கு, ஆனா என்ன சின்ன சின்ன வேலைகள் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை சரி செய்யத்தான் நாங்க ஒரு ஆளை மீட் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அவனா ஐயையோ உனக்கு வேற யாரையுமே கிடைக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ஊரில் பல பிரச்சனைகள் இருக்குது, ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த அந்த பாருடைய ஓனரான பாட்டி இங்கேருந்து வெளியே போயான்னு சொல்லி அந்த ஆளை வெளியே துரத்தி விடுது. இதை கேட்டிருந்தாலும் இவளை நம்பாதீங்க, இவ ஒரு சூனியக்காரி, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பற்றி இந்த ஊர் மக்களுக்கு தெரியதான் போதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு போகிறான். அங்கிருந்து அந்த லேடி ஹீரோயின் கிட்ட வந்து ஏமா நான் சொன்னதை செஞ்சியா, நீ அதுங்களுக்கு மாமிச துண்டை வாங்கி வச்சியா, அதுங்க ரொம்பவே பசியோடு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயின் சாரி மேடம் நான் அதை மறந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் அதை நான் கட்டாயம் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து அந்த சீனை கட் பண்ணி அந்த வயசான ஆளை காட்டும் போது அவனுடைய நாய் எதையும் பார்த்து காட்டுக்குள்ள ஓடி போகுது. அதே நேரம் இவனையும் என்னமோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனும் மெதுவா தடவி தடவி அந்த நாயை காட்டுக்குள்ள தேடிக்கிட்டே போறான். அந்த நேரம் அங்க ஒரு குட்டி பொண்ணு அழுதுகிட்டு இருக்க இதை பார்த்து அந்த ஆளு என்னமா ஆச்சுன்னு சொல்லி அது கிட்ட போன பிறகு அதுவும் அவனை வந்து தாக்க உடனே ஹீரோயின் பயான வாயை பழந்துகிட்டு தூக்கத்தை விட்டு எழுந்துக்கிறா. ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. இங்க பாரு டார்லிங், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே அடி அடிச்சு ஆளை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போறாங்க.
ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது அவங்க எல்லாருமே இவங்க வீட்டை சரி பண்றதுக்காக வந்தவங்க. அடச்சே, ரொம்பவே பயந்துட்டோம். சரிங்க, நீங்க வீட்டை சரி பண்ணுங்க, நாங்க வெளியே போயிட்டு வரோம்னு சொல்லி இவங்க போன பிறகு அதுங்களும் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தின்னுட்டு அது மட்டும் இல்லாம அந்த இடத்தையே பாழ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அங்கிருந்து இவங்க அந்த ஊருடைய ஃபாதரை கூட்டிக்கிட்டு இவங்க ஆண்டியோடைய சமாதிக்க போறாங்க. அந்த நேரம் அந்த ஃபாதர், இவங்க ரொம்பவே பாவம், இவங்களுடைய ஹஸ்பண்டையும் குழந்தையும் தொலைச்சிட்டாங்க, இன்னி வரைக்கும் அவங்க கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே சந்தேகப்பட்டுறா. ஏன்னா அந்த லேடி அந்த குழந்தை நோய் வந்து இறந்து போனதா சொன்னாங்க. அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த லேடி போய் மீட் பண்றா. இவ சொன்னதை கேட்ட லேடி, நீ சொன்னது உண்மைதான், அந்த குழந்தை காணாம போயிட்டா. ஆனா அது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய அங்கிள் தான். உங்களுடைய அங்கிளை காப்பாத்துறதுக்காக உங்க ஆன்டி அதுங்க கிட்ட ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க. அதன்படி தன்னுடைய குழந்தையை கொடுத்துட்டு உங்களுடைய அங்கிளை மீண்டும் கொண்டு வரதுக்காக அவங்க ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஆனா கடைசியில ரெண்டு பேருமே காணாம போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், நீ மறக்காம அதை செய்யணும், இல்லனா அது பெரிய பிரச்சனை போய் முடியும்னு சொல்லி இவகிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட இவ்வளவு ஆண்டி என்ன இஷ்டத்துக்கு அளந்து விட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே வரா. இங்க வந்து பார்க்கும்போது இவங்க அதை விட மோசமா இந்த வீட்டை அலங்கோலப்படுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் பாத்ரூம் குள்ள இருக்கும்போது அந்த குண்டை யாருக்கும் தெரியாம இவளை பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இதை பார்த்தாவே பயத்துல கொத்த ஆரம்பிக்கிறா. இது தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா, என்னுடைய பையனை மன்னிச்சிடுங்க, அவனுக்கு மூல வளர்ச்சி கம்மி அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து இவ அந்த லேடி சொன்ன மாதிரி அதுங்களுக்கு போய் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கதவும் தானா திறக்குது. இவளும் அதை பயத்தோட போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க யாரும் இல்லாததால இவ திரும்பி வரும்போது இவ அங்க வச்ச சாப்பாடும் காணாம போயிருக்கு. அடுத்து இதுங்க அந்த வீட்டை சரி பண்றன்ற பேர்ல அதை போட்டு இஷ்டத்துக்கு உடைச்சுக்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்த இவளுடைய ஹஸ்பண்ட், அடே என்னடா நான் பார்க்க டம்மியா இருக்குன்னு நினைக்கிறியா, அடிச்சா ஒரு ஒரு அடியும் அம்மி மாதிரி இருக்குண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதை கேட்டவன் எங்கடா அடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரான். அதுக்குள்ள இவங்களுடைய அப்பா வந்து, அடே அப்புறம் சண்டைகளா, உங்களை வேலைக்கு வச்சது பெரிய தப்பா போச்சு, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு 10 பைசா கூட சம்பாதிக்க முடியாதுடான்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் இவரை தடுத்து விட்ட ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி காட்டுக்குள்ள போறா. அந்த இடத்துல இவ பார்ல பார்த்த அந்த ஆளுடைய நாயுடைய சத்தம் கேக்குது. இவளும் யோசிக்காம காட்டுக்குள்ள அது பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த நாயை பார்த்தவ வா போலான்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அதுக்கு அந்த நாய், நீ வாமா என் கூடன்னு சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு போகுது. இவங்க அங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரு கூடாரம் இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் அந்த நாய்கிட்ட, இங்க பாரு நான் மோசமா இருக்கேன், உள்ள வந்தா மோசமாயிடும், அதனால நான் இங்கிருந்து போக போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்போ இவ போற வழியில அந்த குண்டனை பாக்குறா. அவன் கிட்ட போனவ, அப்பானா அடிக்கதான் செய்வார் குட்டி பையா, நீ அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டவன், என்ன யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, ஆனா உனக்கு மட்டும் பிடிச்சிருக்கு, அதனால நீ என் கூட வந்துடுன்னு சொல்லி இவளை பிடிச்சு இழுக்கிறான். உடனே இவளும் ஐயோ அம்மான் கத்த அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் அந்த கதவை காட்டும் போது இவ அதுல இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ, வாங்கடா இதுக்கப்புறம் உங்களை விடமாட்டேன்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கிட்ட வந்த ஹீரோயின், இங்க வா நான் உங்ககிட்ட உனக்கு காட்டுறேன்னு சொல்லி இவனையும் அந்த காட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போறா. இங்க பாருடா அந்த குண்டை என்ன தாக்க முயற்சி பண்ணா, அந்த நேரம் நான் அவன் கோலிக்குள்ள மிதிச்சு அவன் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண அதே நேரம் என்னமோ வந்து அவனை அடிச்சு இழுத்துட்டு போச்சு, அது பார்க்கவே ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ, நீ இன்னும் பழைய வீட்டுல நடந்த அதையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து அவனை தேடி அவனுடைய பிரதரும் சிஸ்டரும் வந்து ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவனும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டவங்க உடனே கோவமா அங்கிருந்து கிளம்பி போன பிறகு அந்த சீனை கட் பண்ணி அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த நேரம் வீட்டு ஜன்னலை யாரோ ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளும் அதை பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது அரடியில என்னமோ வந்து அவகிட்ட ஒரு கவரை கொடுத்துட்டு போகுது. இதை பார்த்தவ பயந்துகிட்டே அதை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து அது என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தா அது அந்த குண்டனுடைய தலை. இவளும் அதை பார்த்து பயத்தோட நின்றுகிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த நேரம் ஹீரோவும் வரான். வாடடையப்பா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ இதை நம்ப மாட்டேங்கிற, இங்க பாரு சுக்கி டெலிவரி பாய் சோறு கொடுத்துட்டு போற மாதிரி வந்து இந்த தலையை கொடுத்துட்டு போச்சுன்னு சொல்லி அதை காட்டிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த இவனும் ஐயோமான்னு கத்திக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த குண்டனை தேடி அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. மரியாதையா சொல்லு, அவன் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போலன்னு எனக்கு தெரியும், அவன் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த மூதேவியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நான் பாக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவங்களும் கோவப்பட்டு இவங்களை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அந்த தலையை மறைக்கலாம் முயற்சி பண்ணும் போது அது தவறி கீழே விழுது. இவங்களும் அந்த வீட்டை உடைச்சி உள்ள போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ யாரும் உள்ள வர முடியாத அளவுக்கு சில வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கும் போது, ஏண்டா ஜன்னலை மூடாம இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் உள்ள வரான். அந்த நேரம் இவனும் பப்ஜில வர பேன் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போறான். ஆனா அவங்க கிட்ட அடி வாங்க முடியாதவன், ஐயா பிளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோயின், இருடா
உங்களுக்கு நாங்க பத்தாது, அதுங்களை கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கா. அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோ காட்ட, இங்க பாரு என்னுடைய பையனுடைய மீதி பாகம் எல்லாம் இங்க இருக்கு, அதை நீ ஒழுங்கா கொடுத்தா நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து அந்த சீனை கட் பண்ணி ஹீரோயினை காட்டும் போது அவ காட்டுக்குள்ள அந்த வீடு கிட்ட போய், இங்க பாருங்க எங்களை கொள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் கட் பண்ணி ஹீரோவை காட்டும் போது, டேய் இவனை கொண்டுடுறான்னு சொல்லி அவங்க அப்பா தன் பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோ தேடி ஓடி வந்துகிட்டு இருக்கா. அவளை பார்த்து அந்த லேடி, என்னுடைய சகோதரனை கொண்டுட்டீங்கல்ல, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி பலமா தாக்கிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள அதுங்களும் வந்து, டேய் நான் இங்க இருக்கேன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி குரல் கொடுக்குது. இத இவங்க அப்பா ஓங்கி அடிக்கும் போது இதை பார்த்தவன், அப்பா இது என்ன பெரிய எலியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் மகனே இது எலி கிடையாதுடா, ஏன்னா எலி ட்ரெஸ் போடாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா எதுவா இருந்தாலும் உன்னை கொல்லாம விடமாட்டான்னு சொல்லி அதை அங்கேயே கொள்றாரு. இன்னொரு பக்கம் இவ ஹீரோயினை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுங்கெல்லாம் வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இங்க வீட்டுக்குள்ளேயும் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்தவன் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஓடி போய் வலிஞ்சுக்கிறான். அதுவும் கண்ணா எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதை நச்சுன்னு நடுமண்டையிலே போட்டுட்டு செத்து போச்சாதானே அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதோடைய கூட்டாளிங்களும் இவனை வந்து தாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதுங்க அந்த லேடியை பிடிச்சு வச்சிருக்குங்க. இதை பார்த்த லேடி, அடி குட்டிச்சாத்தனங்களா என்ன விடுங்கடான்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கா. உடனே அதுங்க அவளுடைய வயிற்றை அப்படியே ரெண்டா வெட்டுதுங்க. அடுத்து ஐ ஜாலி 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 அப்படின்னு சொல்லி அதுங்க கத்திக்கிட்டே இருக்கும்போது இவளும் அங்கிருந்து எழுந்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அதுங்க, ஏய் மறுபடியும் படு, நான் உன்னை வெட்டணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, அதுக்குள்ள அவளுடைய குடல் கொட்டி அவளே இறந்து போயிட்டா. இன்னொரு பக்கம் அவ மட்டும் அங்கிருந்து ஓடி வந்து கார்ல ஏறி தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த அவனுடைய அப்பா, டேய் கதவை துறடா நானும் வரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அட போயா, மனுஷனுக்கு உயிர் தான் முக்கியம், நான் முதல்ல கிளம்பி போறேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அது அவன் பின்னாடி வந்து அவனுடைய கழுத்தா இருக்குது. உடனே இவனும், ஐயோ டேடி யோ காப்பாத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆளு அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் அவன் அதே இடத்துல இறந்து போறான். இந்த பக்கம் ஹீரோவும் எழுந்து ஹீரோயினை தேடி வந்து கொட்டிருக்கான். அந்த நேரம் அதுங்க அந்த லேடியை கொண்டுகிட்டு இருக்கும் போது இதை பார்த்தவன் பேனை எடுத்துட்டு போய் அது தலையிலேயே ஒரு போடு போட்டுறான். உடனே ஹீரோயின், டேய் அது நம்ம ஆளுன்னு சொல்லி கத்துறா. இதை கேட்டவன், சாரிப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அதுவும் சரி போய் தொலை உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் கரெக்டா வந்த இவனுடைய அப்பா இதுங்களை பார்த்துட்டு அதுங்களை சுட்டுறான். உடனே அதுங்களும் விட்டா போகுதுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போகுதுங்க. ஆனா இதை பார்த்த ஹீரோ, நான் அந்த மாதிரி போக மாட்டேன்னு சொல்லி அவன் கிட்ட சண்டைக்கு போறான். ஏண்டா கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கேன், கையை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்தாலும் இவனை சுட. கீழே விழுந்தவன், ஐயோ வலிக்குதுடி என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறீன்னு சொல்லி தான் மனைவி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்த அந்த ஆளு, நான் உங்களை கொல்ல மாட்டேன், உங்க குழந்தையை தான் கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் என்ன ஆக போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த நாய் வந்து இவங்களை காப்பாத்துது. உடனே ஹீரோயின் ஓடி போய் கண் எடுத்து, உங்க பிள்ளைய விட நீதான் பெரிய தொல்லன்னு சொல்லி அவனை சுட்டுக் கொள்றா. ஆனா இதோட எதுவும் முடியல. இவளுக்கு அந்த இடத்துல பிரசவம் வழி வர இவளை கூட்டிக்கிட்டு போனவன் இவளுக்கு பிரசவம் பாத்துக்கிட்டு இருக்கான். வெளியே அதுங்களும் வந்து அந்த உடல்களை இழுத்துக்கிட்டு போகுது. இவங்களுக்கும் குழந்தை பிறந்து இவங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு நாள் தன்னுடைய குழந்தைய காணும்னு சொல்லி இவ மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள தேடி போய்கிட்டு இருக்கா. அந்த குகையை பார்த்தவன் அதுக்குள்ள இறங்கி போறா. அங்க தன்னுடைய குழந்தை மட்டும் இல்லாம அங்க யாரும் இருக்காங்க. அது யாருன்னா இவங்க ஆண்டியோடைய குழந்தை. அது இப்போ எருமை மாடு கணக்கா வளர்ந்து போயிருக்கு. இங்க பாரு உன்னுடைய குழந்தை எங்களுக்கு தான் சொந்தம், நான் கூட சின்ன வயசுல இப்படித்தான் இங்க வந்தேன், இப்ப பாரு எப்படி இருக்கேன்னு சொல்லி இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்ட ஹீரோயின், என்னுடைய குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த லேடியுடைய கண்ணை நசுக்கி அதை அதே இடத்துல கொள்றா. அதன் பிறகு அதுங்கெல்லாம் ஹீரோயினை தன்னுடைய புது அம்மாவை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவளும் அதை சந்தோஷமா ஏத்துக்க இதை பார்த்து இவளுடைய ஹஸ்பண்ட் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இதுக்கு முத்தி போச்சு நினைக்கும் போது இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.